சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு பள்ளி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியே வருது. அந்த தகவல் உண்மையும் கூட, அந்த தகவல் பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் அப்படியே ஒரு பாஜக நடத்தக்கூடிய இந்த பள்ளியில் ஸ்ரீமதியோட மரணம்ங்கிறது இன்னைக்கு நடந்த மரணம் கிடையாது. ஏறக்குறைய 2005 அதாவது 17 வருஷங்களா 2005 சிபிஐ சார்ந்த தோழர்கள் இதே பள்ளியில இப்படி ஒரு மரணம்னு எதிர்த்து போராடி இருக்காங்க. அதற்கான சான்றுகள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்துருச்சு. அப்ப ஏறக்குறைய 17 வருடங்களா அது ஆதாரபூர்வமா இங்க பல மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. குறிப்பா ஸ்ரீமதியின் தாய் என்ன சொல்றாங்கன்னா 7 குழந்தைங்க இது வரைக்கும் செத்துருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறது காவல்துறை நீதி விசாரணை பண்ணும் பொழுது மட்டும்தான் தெரியும். இந்த 4 நாட்களா மக்கள் வந்து வன்முறையை தூண்டினாங்கன்னு சொல்றாங்க. 4 நாட்களா அந்த மக்கள் ரொம்ப அமைதியா தான் போறானாங்க. அவங்களோட மிக முக்கியமான கோரிக்கை குற்றவாளிகள் கைது செய்யப்படணும்னு. ஸ்ரீமதி மேலிருந்து இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ரொம்ப இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. அதுல தெளிவா படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட மார்பகத்துல வந்து கீறல் இருக்கு. பொண்ணோட உடம்புல பல இடங்கள்ல காயங்கள் இருக்கு. மேல இருந்து அந்த பொண்ணு கீழே குதிச்சு செத்துருக்காங்க அப்படின்னா மேல இருக்க செவத்துல எப்படி ரத்தக்கரை ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து பொதுவாகவே இங்க வைக்கப்படுது. அப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாக்குறப்பவே ரொம்ப தெளிவா தெரியுது இது நிச்சயமாக ஒரு மாணவியோட தற்கொலையா இருக்க முடியாதுன்றது நாங்க சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல எங்களுடைய மாணவிகளை எப்படி நாங்க அனுப்புறது? இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி கல்லூரிகள்ல வந்து மாணவர்கள் கொலை செய்யப்படுறது, தற்கொலைங்கிற பேர்ல தற்கொலைக்கு தூண்டப்படுறதுன்றது தொடர்ச்சியா நடக்குது. ரோஹித் விமலாவில இருந்து இன்னைக்கு ஸ்ரீமதி வரைக்குமே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேரால இங்க சாகப்படுறாங்க. பாலியல் ரீதியான துன்புறுத்தல், சாதி ரீதியான துன்புறுத்தல், அல்லது இவர்களுடைய பணக்கார திமிர் மதத்தின் அடிப்படையிலான கொலைகள்னு இங்க பலவிதமான தற்கொலைகளும் கொலைகளும் கல்லூரிகள்ல, குறிப்பா சொல்லணும்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நடக்குது. இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் மர்டர்ஸ் தான். இவைகள் எல்லாமே தற்கொலைகள்ன்ற ஒரு அரைக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. ஆக இந்த மாதிரியான மிக கொடூரங்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது எங்க எல்லாரோட ஜனநாயக உரிமை நினைக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய மிக முக்கிய கோரிக்கை ஸ்ரீமதியின் மரணத்துக்கு நீதி வேணும். இதுதான் இறுதியானதா இருக்கணும். இதற்கு மேலேயும் எங்க வீட்டு குழந்தைகளை மாணவர்களை பலி கொடுக்க நாங்க தயாரா இல்ல. சரியான விதத்துல நேர்மையான விசாரணை இங்க நடத்தப்படணும். குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்படணும். சக்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அரசுடைமையாக்கப்படணும். ஒட்டுமொத்த பள்ளி கல்லூரி நிறுவனங்களும் அரசுடைமையாக்கப்படணும். தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்க எல்லாரோட முக்கியமான கோரிக்கை. நன்றி.